என் பேரு வெங்கடாஜலபதி சார். நான் கோட்டை மேடில் இருக்கேன் சார். நான் ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சார். என் பையன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சான் சார். ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் சார். அவங்க கம்பெனியில 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க சார். அது கூட என் ப்ராவிடன்ட் ஃபண்டையும் சேர்த்து கோட்டமேட்டில் ஒரு இடத்த வாங்கி அங்கே வீடு கட்டிக்கிட்டேன் சார். என் வீட்டு பக்கத்தில் நாகூர்னு ஒரு பில்டர் புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்காரு சார். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு இடம் பார்த்தலன்னு என் வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்லி தினமும் என்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த சின்ன ரவுடி அவன் இப்ப யாரோ ஒரு பெரிய தலையை பின்னால வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். குருமூர்த்தி, ஒரு தடவை நம்ம கிருஷ்ணாவ அந்த ரியல் எஸ்டேட் ஆகு கிட்ட மரியாதையா பேசிட்டு வர சொல்லி அனுப்பு. டேய், காளி அண்ணா மரியாதையா போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பொருளை உள்ளவை அண்ணா, உங்களை பார்க்கறதுக்கு காளி அண்ணா ஆளுங்க வந்திருக்காங்க. காளியோட ஆளுங்க தானே, வரட்டும். வணக்கம் சார். என்ன விஷயம்? காளி அண்ணா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. ம், பேசிட்டும் வர சொன்னாரு. காளியும் ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? அப்புறமா ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லு, நல்ல இடமா பார்த்து வாங்கித்தர. சார், சபாபதி உங்களை மாதிரி பணக்காரன் இல்லை சார், கஷ்டப்படுறவர். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சபாபதி வீட்டை விட்டுருங்க. என்னடா கிறுக்குத்தனமா பேசுறானுங்க? விற்கிறது அவன், இடத்த வாங்கிறது நான், இடையில உங்களுக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு முன்னால மாட்டுத்தாவணி ஏரியால நானும் கத்தி பிடிச்சி அலைஞ்ச வந்தான். ஏதோ இப்ப டீசெண்டா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பெரிய மனுஷன் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டீங்களா சார்? வெயில்ல காஞ்சி போய் வந்த மாதிரி இருக்கீங்க. கீழே நம்ம கூலிக்கார பசங்க சாப்பிட்டு இருக்கானுங்க. நீங்களும் போய் என் பேரை சொல்லி நல்லா சாப்பிட்டு போங்க சார். நாங்கள் கிளம்புறோம். உங்களை மாதிரி நாலு மொக்க பசங்க வந்து பஞ்சாயத்து பண்றதுனால என்னெல்லாம் அசைக்க முடியாது. காளி அண்ணா எம்ஜிஆர் சொன்னதை எப்பவும் சொல்லுவாரு, யாரு வீட்லயாவது ஒரு கை சாப்பாடு சாப்பிட்டா சாகுற வரைக்கும் விசுவாசமா நன்றி மறக்காம இருக்கும். மரியாதையா கேட்டதுக்கே அந்த காளி கிட்ட போய் சொல்லிருக்கியே, இவனா உன்னை அடிக்க போற. யாருக்கிட்ட போய் சொல்லுவ? அந்த கடவுள்கிட்டயோ?
பாரு பிரதர், நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு. சொல் பேச்சு கேட்காதவன் எதிரியாக இருந்தால் கூட முதல்ல மரியாதையாக சொல்லி பார்ப்போம். மதிக்காமல் உன்னை மாதிரி திமிரா பந்தா பண்ணான்னு வச்சுக்க. இந்த மாதிரி தான் நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விரட்டி நடு ரோட்ல வெட்டி போடுவேடா. உங்க கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, சந்தோஷமா போய் உங்க வீட்டில் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. அதெல்லாம் கூடாது, போங்க. நான் போயிட்டு வரேன் சார். போன்ல அந்த நாகுவை போட்டதில் நல்ல அவங்க மாமா தான் ஃபோனில் ஒரே டார்ச்சர். சொல்லு சக்கர்லிங்கம், என்ன காலி இப்படி பண்ணிட்டீங்க? நாகு என் தங்கச்சி மகன், அவனை ரவுடீசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து என்னோட தொழிலெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் ஆளுங்க எந்த காரணமும் இல்லாமல் அவனை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம தூத்துக்குடியில் காரணம் இல்லாமல் யாரும் யாரையும் கொல்ல மாட்டாங்க சங்கர்லிங்கோ, அது உடக்கூடாலாம் தெரியும். அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னா ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா காளி? நான் அவனை கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன் இல்லை? எல்லாமே கை மீறி போய் ஒருத்தனை போடணுங்கிற நிலைமை வந்த நான் இன்னொருத்தன்ட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்க மாட்டேன். நடந்த சம்பவத்தை மறுபடியும் யோசிச்சுக்கிட்டு உன் மூளையை கெடுத்துக்காத. என்னங்க கிருஷ்ணா, என் காலேஜில் என் ஜூனியர் என்ன தெரியும்ல உங்களுக்கு? காலேஜ் பொண்ணுங்களை நேருக்கு நேராக பார்க்கணுனாலே அப்படியே நடு நடுங்கி போயிடுவாங்க. ஆச்சரியம் என்னன்னா இப்போ இவனை நேருக்கு நேராக பார்த்தா இந்த ஊரே நடு நடுங்கி போயிடுதுங்க. ஏன் கிருஷ்ணா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை சொல்லவே இல்லையே. சரி பாவம் அவனை விட்டுருக்க. வளராது. நம்மளை எதிர்க்கிறவன மேல அனுப்பி வச்சாதான் வளரும். வாய பூட்டிக்கிட்டு உள்ள போ. இந்த கிருஷ்ணா ரொம்ப போ. எங்க எப்படி பேசுறோம்னு தெரியல. அறிவு கட்டமே. அப்ப கிளம்புறண்ணா. எங்கடா? இவனை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வரதா சொல்லியிருக்காங்க, அதனால கொஞ்சம் வெளியே வேலை இருக்குண்ண. டேய், எது வந்தாலும் ஃபோன் பண்ணு.
இந்த வீட்டுக்கு பெரியவர், ஊருக்கே பெரியவரான காளி பிரசாதுக்கு ரைட்டு லெப்ட் எல்லாம் இவரு தான். யாரையாவது வாழ வைக்கணும்னாலும் யார் தலையாவது எடுக்கணும்னாலும் காளி என்ன இவர் மூலமா தான் அதை செய்வாரு. என்னங்க இவ்ளோ லேட்டு? நான் எப்ப வர சொன்னா நீங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? ஏய், நான் என்ன காயிரி வாங்க மார்க்கெட் போன நினைச்சியா? மர்டர் பண்ணிட்டு தலைமறை வந்துட்டு வர்றேன். மேட்டர்லாம் செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? சீக்கிரமா ரெடி ஆயிடுவாங்க. சரி சரி, இது அண்ணி உனக்காக கொடுத்தாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். இவர் தாங்க ஜெய் கிருஷ்ணா. அட, நம்ம கல்யாணம் மாப்பிளங்க. வணக்கம் வணக்கம். காஃபி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் வந்துருச்சுங்க. சரி, எல்லாரும் இருங்க, போந்தாங்க. இவரு விஜயகிருஷ்ணாவோட பெரிய தம்பி, எப்பவும் விஜயகிருஷ்ணா கூடவே இருப்பாரு.
அவர் செய்யற எல்லா வேலையிலையும் இவருக்கும் ஒரு பங்கு உண்டு. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் தம்பி. மூணாவது தம்பி சிவகிருஷ்ணா. காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னும் கல்யாணம் ஆகல, பேச்சுலர். உங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் முடிவு ஆயிடுச்சுல தம்பி, உங்களுக்கும் பொண்ணு பாக்கட்டுங்களா? அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு ஆல்ரெடி காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ, எங்க சொல்றீங்களோ அங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படின்னா முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம், சரியா? வாங்க வரங்க. சரிங்க வாங்க போலாம். சரிங்க வாங்க போலாம். டேய் சிவா, யார் அந்த பொண்ணு? கீதாஞ்சலி. ஒரு வாரம் ஆச்சு, நடு ரோட்ல படுகொலை நடந்து யாரும் பாக்கலன்னு சொல்றாங்களா? என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்களா? கொலை யாரு பண்ணதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீசர் ஏமாத்தின மாதிரி என்கிட்ட கதை சொல்லி ஏமாத்த முடியாது. சம்பவம் நடந்த இடத்துல கண்ணில் படுற எல்லாரையும் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து லாக்கப் பண்ணுவீங்க. ஒன் ஹவர்ல நான் வரேன். என்ன புரியுதா? தொடனடிங்க. பாருங்க டாடி, நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டி காலேஜ்க்கு அனுப்புறது புக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், காலேஜ்ல எவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. சாரி. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஃபோன் பண்ண கட் பண்ற, அட்லீஸ்ட் மெசேஜ் கூட இல்ல. சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல பாரு. ஏ பெரிய ரவுடியோட தம்பிங்கிற திமிரா? ஏய், எங்க அண்ணனை ரவுடின்னு சொன்னா மரியாதை கெட்டுறோம். டோடா, ஒரு மனுஷனை நடு ரோட்ல கொலை பண்றவங்கள ரவுடின்னு சொல்லாம காந்தின்னு சொல்லுவாங்களா? ஏய், அவன் செத்ததுக்கு ஊர் முழுக்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஹலோ, நான் பொழுது விடிஞ்சதும் உன் கூட தான் சுத்துறேன்னு தெரிஞ்சா எங்க அப்பாக்கு ஹார்ட்டே வெடிச்சிரும். எவன் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லடி. ஐயோ தெய்வமே, ஸ்டாப் பண்றியா? மார்னிங் எங்க அப்பா நடத்தின கிளாஸுக்கே மூளை சூடாகி போச்சு. இப்ப நீ ஆரம்பிச்சேன்னா அது வெடிச்சாலும் வெடிச்சிரும்டா. இப்ப நம்ம ஒரு தியேட்டர்ல மகேஷ் பாபு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணா போதும், நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா போய் பார்க்கலாம். என்ன சொல்ற? நினைக்கும் போது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு தெரியுமா? யார் இவன் என் இதயத்தில் கலவரம் செய்தானே? கண்களில் காதல் தெரியாதோ? யார் இவள் என் மனதினிலே மழை வர செய்தவளோ? எனக்கெனவே
ஆசைகள் தீந்திடும் காலம் வந்ததே. சவுண்ட் பில் கேட்ஸ் கூப்பிடுற மாதிரி சூப்பரா தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். அது சரி, அஞ்சு மாசமா உன்னை ஆளை பார்க்கவே முடியலையே, எங்க போயிட்ட? நான் ஒரு ரகசியம் சொன்ன, யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்ட, சொல்லு. கோட்டமேடு நாக தூக்கணும் தெரியுமா? கொடூரமா வெட்டி போட்டுட்டாங்க. ஸ்கெட்ச் போட்டதே நான். அப்படியா? அது காளி என்ன பண்ணதில்ல? செஞ்சது காளி தான், ஆனா அதுக்கு ஸ்கெட்ச் போட்டது ஐயாடா. ஸ்கெட்ச்னா என்ன? நாம ஒருத்தனை போடுறான்னு வச்சுக்கோ, அவன் எப்போ தூங்குவான், எப்போ சாப்பிடுவான், அடித்தா எவ்வளோ தூரத்துக்கு ஓடுவான், அடித்தா திருப்பி அடிப்பானா, நாம் குத்துனா எத்தனை குத்தில் அவன் சாவான் அப்படிங்கிறது இடம் பொருள் பார்த்து பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான்டா ஸ்கெட்ச். அட கடவுளே, ஸ்கெட்ச்னா திருப்பதிக்கு மொட்டை படுற மாதிரி ஈஸியாக இருக்கும்னு தானே நினச்சேன். இவ்வளவு கஷ்டம் இருக்கா இதில்? ஏன்னா வெத்தல இருந்தால் மட்டும் எல்லாராலையும் பீடா போட்டுற முடியும், கத்தி இருந்தால் மட்டும் எல்லாராலையும் கொலை செஞ்சிட முடியும். எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் வேணும்டா, ஸ்கெட்ச். இப்போ புரிஞ்சுதா? சரி, ஒரு 500 எடு. நீ கொடுக்க வேண்டிய 500 உங்ககிட்ட இருக்குல்ல, அதை எடுத்துக்கடா. என்ன நெக்கலா? ஓ, ஸ்கெட்ச் போடணுமா? வேணாம், வாங்கிக்க. இந்த பணத்தை எப்போ கொடுக்க போற? புதுசாக ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கேன், பேமெண்ட் வந்தவனே கொடுத்துறேன். பேமெண்ட் வருதுன்னா எப்போ வர? என்னது காளியா? காளியும் இல்லை, இவனும் இல்லை. மேல்மட்டத்தில் எல்லாம் மேப் போட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்புறம் டோட்டலா மேட்டர் ஓகே ஆகி போயிடும். எனக்கெல்லாம் அரசியல் எதுக்கு? என்னையா இப்படி சொல்றாரு இவரு? துப்பாக்கி. உங்களை மாதிரி ஆளுங்களோட தயவு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தேவைப்படுது, எங்களை மாதிரி ஆளுங்களோட தயவு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு அரசியல இப்படிதான்ப்பா நடக்குது. அப்படி இல்லைன்னா பிழைக்க முடியாது சார். போன் போட்டு தரேன், நீங்க ஒரே ஒரு வார்த்தை உம்னு மட்டும் சொல்லுங்க, அங்க பெரிய இடத்துல இருந்து வெல்கம்னு சொல்லுவாங்க. அவர் மட்டும் வெல்கம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கீங்க, இந்த ஜில்லாவே ஷேக் ஆகிற மாதிரி ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு பண்ணி நானே முன்னாடி நின்று உங்க அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன். என்ன தம்பி சொல்றீங்க? நான் தைரியமானவங்கிறத நம்பி மக்கள் என்ன தேடி வராங்க?
அதே மக்கள்கிட்ட போய் நீங்க தான் என் தைரியோட சொன்னேன்டா, அவங்க என்னை பத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணுச்சுடா. கத்தியோ கோடாலியோ இல்லை இந்த மாதிரி துப்பாக்கியை தான் நம்புவேன். பார்ட்டியையும் அவங்க கொடியையும் இல்லை. என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்தில் இது வந்திருக்கேன். கிளம்பு. அது இல்லை தம்பி, நான் என்ன சொல்ல வரேன், போடா. ஏயா, கூப்பிட்டு அனுப்பி என்னை அவமானப்படுத்திட்ட? உங்க அண்ணன் பேசுனது மட்டும் என் பார்த்து தெரிஞ்சது. கக்கூஸ் கழுவுறவங்க கூட என்ன மதிக்க மாட்டாயா? சாரி விட, மறந்துடலாம். இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது, தலை கீழே நின்னாலும் உங்க அண்ணனும் அரசியலுக்குள்ள இழுக்க முடியாது. இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் நீ அந்த விஜயகிருஷ்ணாவுடைய பவரை டச் கூட பண்ண முடியாது. இந்த பாருக்கண்ணா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சார், அண்ணங்கிட்ட போய் மறுபடியும் ஒரு தடவை பேசி பாருங்க. இன்னொரு தடவையா? வாய முடிக்கிட்டியா? இதுக்கு மேல உங்க அண்ணங்கிட்ட ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசியிருந்தேன்னு வச்சுக்க, ஆன் த ஸ்பாட் என் ரேஷன் கார்டு கிழிஞ்சு போயிருக்கும். சாரி விடு, முதல்ல உன் ஐடென்டிட்டி கார்டை ஜாக்கிரதையா காப்பாத்திக்க. நீங்க ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்கன்னு பசங்க சொன்னாங்க. அது ஒரு வேஸ்ட் மீட்டிங். சிவா, தம்பியோட கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும். நான் வராமலே ஓ தம்பியுடைய கல்யாணத்தை பண்ற அளவுக்கு தைரியம் இருக்க? ஏ சிவா, எப்படி இருக்கா உன் கேர்ள் ஃப்ரெண்டு? சார், எப்படி உங்களுக்கு அது தெரியும்? உடனே கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அந்த பொண்ணை மேரேஜுக்கு வர சொல்லு. சரிங்க சார், நாங்களும் பார்க்கணும். கண்டிப்பாக வர சொல்கிறேன். நீ தான் அதை ரபடாவை கூட்டு வந்தத. அவன் எவ்வளோ பெரிய கேடிதது சில்லா மொத்தமும் தெரியும். எதிலையும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுற. ஏ, உன்னால் அந்த விஜயமா இருக்க முடியாத? அவனுக்கு உன்னை விட பெரிய பெரிய ஆளுகளை தெரியும். ஒருத்தரை கூட கூட்டிட்டியா முன்னால் அது ரெண்டது இல்லாத பிரசாத். ஆ, அனாவசியமாக இதையும் பண்ணாத. நான் சொல்கிறத மட்டும் செய். நான் பேசுறேன், நீ அமைதியாரு. டேய் அண்ணா, நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரணும். இந்தாங்க பத்திரிக்கை, பாக்கலாம். ஓகே அண்ணா. அண்ணா, அந்த சங்கருக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன ப்ராப்ளம்? காளி அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவனோட ப்ராப்ளம். அவன் பேருக்கு தான் காளி அண்ணன் தம்பி, ஆனா புத்தியில் அவர் கால் தூசி கூட வரமாட்டான். சிவா, அவனுக்கு அண்ணன் மேல இருக்கிற பாசத்தை விட காளி அண்ணன் கிட்ட இருக்கிற பவர் மேலதான் ஆசை. அதுக்காக காளி அண்ணனை அரசியல் இறக்கி விட பாக்குறான். அண்ணன் இந்த ஊரை விட்டு சென்னைக்கு போயிட்டாருன்னா பவர் அவன் கைக்கு வந்துடும் பேராசைப்படுறான். அப்ப அந்த விஷயம் காளி சாருக்கு தெரியாதா? அண்ணனுக்கு நம்ம எல்லாரையும் விட அவனை பற்றி நல்லா தெரியும். இதை பரிசிவா, இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போவே இங்கேயே மறந்துடு. சொன்னது புரியுதா? என்ன சிவா சார், செம்ம மூடில் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேரேஜா? யாருக்கு? கீதா. வேற யாருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா அதுல எனக்கு என்ன ஹாப்பி? சிவா, மரியாதையா சொல்லிப்போ, மேரேஜ் யாருக்கு? ஏய், என்னடி சவுண்ட் விடுற? எனக்கு மேரேஜ் ஆக கூடாதா? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. மரியாதையா சொல்லிப்போ, கல்யாணம் யாருக்கு? அந்த பொண்ணு செம்ம அழகா இருப்பா தெரியுமா? இப்படி கல்யாணம் யாருக்குன்னு சொல்லாம போன, நிஜமா போய் கொண்டு. மேரேஜ் எங்க சின்ன நினைக்கடி, என் ஃபேமிலியில எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இல்லாம சூப்பர் ட்ரெஸ்ல வா. புரியுதா?
போங்க வாங்க வாங்க. ஹலோ, புறப்பட்டீங்களா? வாங்க. சிவா அண்ணா, எங்கடா உங்க கேர்ள் ஃப்ரெண்டு? காளியன் கூட புறப்பட்டாராம். புறப்பட்டுட்டேன்னு சொன்னா எங்க இருக்கான்னு தெரியலையே. வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம் பெரிய மாமா. வணக்கம். ஓடு!
உனக்கும் அவனுக்கும் என்னடி சம்பந்தம்? அந்த கல்யாணத்துல உனக்கு என்ன வேலை? யார் கூப்பிட்டாங்க கல்யாணத்துக்கு போன? சிவகிருஷ்ணா கூப்பிட்டாரேன்னு போன. சிவகிருஷ்ணனா? அன்னைக்கு நான் கேட்டப்ப உனக்கு அவனை தெரியாதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அறிமுகமானாரு. இங்க பாரு கீதா, நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணுங்கிறத மறந்துட்ட. நீ அந்த மாதிரி ஆளுங்களோட ஊர் சுத்தனா, போறது உன்னோட மானம் இல்லடி, என்னோட மானம். இங்க பார், இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தா மன்னிக்க மாட்டேன். கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. சங்கர் சார், வாங்கலாயர் சார், உட்காருங்க. கொன்ன உடனே வந்து சரண்டர் ஆகிறதுக்கு அவங்க ஒண்ணு ஃபேக்ஷனிஸ்ட் இல்ல, பயங்கரமான கொலகாரனுங்க. காளி பிரசாத் இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆள். அவர் சாவுக்கு பின்னால நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கு. முதல்ல அதெல்லாம் தீத்துட்டு அப்புறம் பிடிக்க வேண்டியவங்களை பிடிக்கிறேன். அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்றேன், அவங்களையும் காட்டுறேன், நடந்ததெல்லாம் விளக்கமா சொல்றேன். ஓகே அண்ணா. போன் யாரு? சங்கர்லிங்கம். சங்கர்லிங்கமா? அவ எதுக்கு இந்த டைம்ல? எதுக்கும் கவலைப்படாத, பேசு. சொல்லு என்ன சங்கர் இப்படி ஆயிடுச்சு? நீங்க எல்லாரும் காளி அண்ணன் பக்கத்துல இருந்தும் கூட ஏன் இப்படி அவரை காப்பாத்த முடியாம போயிடுச்சு? எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் சாவு அவனுக்கு எதிர்க்க வந்து நிற்கும் போது
பொண்ணும் கிழிக்க முடியாது சங்கர். உங்க புது தலைவர் விஜய் கிருஷ்ணா பத்திரமா பார்த்துக்கோங்க சங்கர். எல்லாரும் உள்ள வாங்க. அநியாயமாய அண்ணன் கொலை பண்ணது அந்த விஜய் கிருஷ்ணா தான். அண்ணன் அவன் தம்பி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அங்கேயே அட்டாக் பண்ண வச்சு அவன் மேல சந்தேகம் வராத மாதிரி பண்ணிட்டான். நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டையும் இதை சொல்லுங்க. இதை நம்புற மாதிரி இந்த ஊர் மொத்தமும் பரப்புங்க. அண்ணன் யார ரொம்ப நம்பினாரோ அவனே அவருக்கு துரோகம் பண்ணி முதுகுல குத்திட்டான்னு சொல்லுங்க. இதுதான் நடந்த உண்மைன்னு இந்த மொத்த ஊரும் நம்பி ஆகணும். கிளம்புங்க சங்கர். இது ரொம்ப அநியாயம். விஜய் கிருஷ்ணா எப்படி உங்க அண்ணனை கொல்லுவாரு? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நம்ம தூத்துக்குடியில யார எப்போ எப்படி எதுக்காக கொலை பண்ணுவாங்கன்னு அந்த முத்தாரம்மனால கூட சொல்ல முடியாது. நாம ஏன் மாத்திரம் உங்க அண்ணனுக்கு கூட பிறந்த தம்பி நீ எப்படியோ அதே மாதிரிதான் அந்த விஜய் கிருஷ்ணாவும். அண்ணா செத்து போன சோகத்துல நான் மென்டல் மாதிரி இருக்கேன். இப்போ உங்ககிட்ட என்னால பேச முடியாது. நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. இத பார் விஜய், நடந்தது ஏதோ நடந்து போச்சு. காளி பிரசாத கொன்னதுக்காக நீங்க அவங்களையும் அவங்க உங்களையும் கொண்டுகிட்டு இருந்தா அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் நான் இல்ல. இவர் என்ன புடுங்க போறாருன்னு நினைச்சிடாதீங்க. உன்ன மாதிரி ஆளை என்கவுண்டர் பண்றது எனக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. சட்டத்தை விட்டு விலகி அதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணா போதும். உங்கள ஒருத்த மிச்சம் இருக்க மாட்டீங்க. அனாதையா செத்து போயிடுவீங்க. ஆபீசர் சார், பொதுமக்கள் கண் முன்னாடியே காளி அண்ணனை கொலை பண்ணாங்க. அப்ப நீங்க ஒன்னு புடுங்கல. இப்ப எங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பயப்படுறத விட்டு ரொம்ப நாளாச்சு. காளி அண்ணனை கொலை பண்ணவங்க சாகிறது உறுதி. அது இன்னைக்கா இருக்கலாம், இல்ல நாளைக்கா இருக்கலாம். அவனுங்க உங்க கையில மாட்டினா உயிரோட இருப்பானுங்க. அதுவே எங்க கையில மாட்டினா அவனுங்க ஒருத்தம் கூட உயிரோட இருக்க மாட்டானுங்க. ஃபிக்ஸ். என்ன பார்த்த பைத்தியக்கார மாதிரி இருக்கா? நான் சொல்றது உன் மண்டையில ஏறலையா? ஆக்சுவலா நீதான் கொலை பண்ணன்னு ஊர்ல ஒரு ரூமர் இருக்கு. அப்படி இருந்து உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணல தெரியுமா? நாங்க இன்னும் சட்டத்தை மதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ கண்ட்ரோலை மீறி என்ன கண்ட்ரோலை மீற வச்சிடாத. கோ கெட் அவுட் ஐ சே. மீட் பண்ணுவோம் சார். ஸ்கெட்ச் கோபி. என்ன கெட்டப் கோபி இது?
அந்த காளியை கொன்னதுக்கு அப்புறம் எரேஞ்சே மாறி போச்சு. காளியை என்ன கொலை பண்றதுக்கு நீயே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தே? என்ன கொஞ்சம் சத்தமா பேசினா உனக்கு ஸ்கெட்ச். காளியை என்ன கொலை பண்றதுக்கு நீயே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தே? இதுக்கு முன்னாடி காளி என்கிட்ட காசை வாங்கிட்டு வேற ஏரியோ போட்டுதுல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன். கரங்க என்னமா ஸ்கெட்ச் போடுறவங்க, எங்களுக்கு ஆல்பேதுமே கிடையாது. யாரு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க எதிரியை போட்டுருவாங்க. இவ்வளவு ஸ்கல ஸ்கெட்ச் பென்ஸ் மாலைய போட்டுருக்கு கோபி. இந்த ஸ்கெட்ச் பென்னுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. இதுல இருந்து கிரீன் ஸ்கெட்ச் எடுத்தானா ஒருத்தனுக்கு கை போயிடும், இதுல இருந்து பிளாக் ஸ்கெட்ச் எடுத்தானா ஒருத்தனுக்கு கால் போயிடும், இதுல இருந்து ரெட் ஸ்கெட்ச் எடுத்தானா ஒரே அடி அவன் தலையவே எடுத்துருவான். கோபி அதான் ஒரு ரேஞ்சு பெருகிடுச்சுல்ல, எவகிட்டயே லிஃப்ட் கேட்டு எதுக்காக வரணும்? ஒரு காரோ ஸ்கூட்டரோ வாங்க வேண்டியது தானே? அந்த ஸ்கூட்டர் என்னோட. அப்புறம் எதுக்கு வேற ஒருத்த ஓட்டுறான்? அவன் டிரைவர். ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு டிரைவர் வச்சிருக்கியா? டிரைவிங் திங்கிங் ஒரே நேரத்தில் இருந்தா ஏத்த மாதிரி வர லாரி எனக்கு ஸ்கெட்ச். அது வந்து கோபி இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன் தெரியுமா? இந்த வாங்கி. ஓகே உன்கிட்ட நான் வாங்கின ஐநூறு. கோபி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? ஒருத்தர் என்ன டார்ச்சர் பண்றான், நீ அவனுக்கு ஸ்கெட்ச் போடணும். இதை அட்வான்ஸா வச்சுக்க. ஓகே என்ன நீ சீக்கிரமா யூஸ் பண்ணிக்க, இல்ல உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே எதுக்காக அடிச்சாவே? என்ன நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க? இப்பெல்லாம் நம்ம ஊர்ல யாராவது பெரிய தலைகளை போட்டு தள்ளா நான் தான் ஸ்கெட்ச் போட்டேன் நான் தான் ஸ்கெட்ச் போட்டேன்னு சொல்லிக்கிறது எல்லாருக்கும் பழக்கமாயிடுச்சு. ஆக்சுவலி இவனு இவனோட ஸ்கெட்ச் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கத்திரி ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். என்னன்னா அது கேரி பேக்ஸ். பாரு சங்கர், உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கே நீதான் பெரிய கிங்னு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த விஜயகிருஷ்ண உன் அண்ணனை கொன்னவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவேன்னு சிபிஐ ஆபீசர் முன்னாடி சபதம் பண்ணியிருக்கிறான். உன் அண்ணனை கொன்னது நீ தான் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ இருக்க மாட்ட. தெரியும் அண்ணன் நான் தான் கொலை பண்ணேன்னு. அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனங்கிறது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் இந்த ஏரியாவில் அரசியல் பண்ணி பொழைச்சிருக்க முடியும். அது சரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய். நம்ம ஏரியாவில் அந்த விஜயகிருஷ்ணனுக்கு இருக்கிற நெட்வொர்க்கு உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அவன் உங்க அண்ணன் கொலைக்கேஸில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டான். இன்னைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ அந்த கும்பல்ல ஒருத்தன் அவன் கையில மாட்டி அவனோட ஆவேசத்தை பார்த்து ஒண்ணுக்கு போய் உங்க அண்ணனை கொலை பண்ணது நீதான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க. அந்த விஜய் நேரா உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் வச்ச உன்னை ரெண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிருவான். அவனை எப்படி தடுக்கிறது? இத பாரு சங்கரே, 30 வருஷம் அரசியல் அனுபவத்தை விட உன் ரவுடி அனுபவம் ரொம்ப கம்மியா. அந்த விஜயகிருஷ்ணா உன்னை டச் பண்ணாம இருக்கணும்னா நீ அவன் தொட முடியாத உயரத்துக்கு வளரணும். அதுக்கு இப்போ உனக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் தான். எனக்கெல்லாம் இந்த அரசியல் எதுக்கு? உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு. வா உக்காரு. அடப்பாய்யா சங்கரு, நீ உடனடியா சிட்டியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் யூனியன் லீடர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் லீடர்ஸை உன்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீங்க என் கூட இருந்தால் தான் சேஃப்டின்னு பிரெயின் வாஷ் பண்ணு. சம்மதிச்சா சப்போர்ட் பண்ணு, எதிர்த்தா பான் பண்ணு. அவங்க எல்லாரையும் நீ உன் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கணும். அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து மேப்பு போடலாம். ஜாதி பிரச்சனையை வச்சோ இல்லை ஏரியா பிரச்சனையை வச்சோ ஒரு புது குழப்பத்தை நாம உருவாக்குவோம்.
இத சாக்கா பயன்படுத்தி ஒரு 20 பஸ்ஸுங்களை கொளுத்திடுவோம். கண்ணில் படுற கடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவோம். இதெல்லாத்தையும் செஞ்சதும் செய்ய வச்சதும் நீ தானு. டிவி சேனல்காரங்க எல்லாரையும் ஒரு வார்த்தை சொல்ல வச்சேன்னு வையே, தலைநகரத்துல நம்ம கட்சி ஆபீஸ கலகலத்து போயிடும். ஒரு பெரிய பதவி தானா துள்ளி வந்து உன் காலடியில விழும். அங்கிருந்து ஆரம்பிக்கும் இவன் அரசியல் பிரவேசம். என்ன சொல்றீங்க லாயரே? அப்புறம் பாரு, இந்த ஏரியாவில ஒரு பயம் அசைச்சுக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணா உயிரோடு இருக்கும்போது உங்க எல்லாரையும் கூட பிறந்தவங்க மாதிரி தான் நடத்துவார். அப்படிப்பட்ட அண்ணனை கொலை பண்ணி நம்ம எல்லாரையும் அனாதை ஆக்கிட்டான் அந்த விஜய் கிருஷ்ணா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான் இருப்பேன். நீங்க எல்லாரும் நல்லபடியா வாழ்றதுக்காக தேவைப்பட்டா உங்க எல்லா யூனியன் சப்போர்ட்டோட நான் பாலிடிக்ஸ்லயும் இறங்குவேன். உங்க ஆதரவோட ஜெயிப்பேன். அந்த பதவியை வச்சுக்கிட்டு உங்க யூனியனுக்காக ஃபைட் பண்ணுவேன். மொத்த யூனியனையும் பவர்ஃபுல் ஆக்குவேன். இன்னிலிருந்து நீங்க வேற, நான் வேற இல்ல, நாம எல்லாரும் சகோதரர்கள். இத பாருங்க சங்கர் சார், உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா காளி அண்ணங்கிட்ட வந்து சொல்லுவோம். முடிஞ்ச அவரோ இல்ல அவருக்கு பிடிச்ச விஜய் கிருஷ்ணாவோ எங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. இப்போ நீங்க புதுசா ஏதோ அரசியல்னு சொல்றீங்க. காளி அண்ணனை விஜய் கிருஷ்ணா கொலை பண்ணார்னு சொல்றது ஊருக்குள்ள வெறும் வதந்தி மட்டும்தான். உண்மை என்னன்னு வெளியில தெரியற வரைக்கும் எங்களை எங்க வழியிலேயே போக விட்டுருங்களேன் தம்பி. நீங்களும் ஏதோ செய்ய போறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நாங்களும் போய் எங்க ஆளுங்க கூட ஆலோசனை பண்ணி எது நல்லதுன்னு படுதோ அதையே செய்யறோம். உங்க புத்திய காமிச்சிட்டீங்களடா ரமணா. நீங்க சொன்ன மாதிரிய அவங்க கிட்ட பேசி பார்த்தேன். அவங்க உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு தெளிவா புரிஞ்சு போச்சியா சங்கர்? அவங்க இப்போ டைரக்டா விஜய் கிருஷ்ணா கிட்ட தான் போவாங்க. பார்க்கலாம். டேய் எந்திரிங்கடா, எந்திரே. டேய் காசிங்கர் ஏவண்டா இங்க? நான் தான் சங்கரண்ணன் கூப்பிடுறாரு, வாடா. உங்க சங்கரண்ணன் கூப்பிட்டா நான் ஏன் வரணும்? டேய் வரலன்னா அடிச்சு எடுத்து போக வேண்டியது இருக்கும். ஹலோ, இங்க யாரும் சேலை கட்டிட்டு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எங்க லீடர் சங்கர் இல்ல, விஜய் கிருஷ்ணா. போய் அவங்கிட்ட சொல்லு. சங்கர் நான் சொல்ற பேச்சை கேட்காம போனீங்க, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு எழுதிட்டு போயிடுவோம். கேம்பஸ விட்டு வெளிய போங்க. ஒரு காலத்துல நீங்களும் நாங்களும் ஒண்ணு, ஆனா இப்ப இல்ல. அனாவசியமா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. முதல்ல கேம்பஸ் விட்டு வெளிய போங்கடா. அனாவசியமா வம்புக்கு வராத, வந்தா ஒண்ணையும் தூக்கிடுவோம், விலகி போ. மரியாதையா சொன்னா உங்களுக்கு புரியாதா? கேம்பஸ் போக போறீங்களா இல்லையா? போட்டு தள்ளுங்களா அவட. Let's go.
சிவா. ஏய், நீங்கெல்லாம் கிளம்புங்க. சிவா, காலேஜில் அந்த சங்கரோட ஆளுங்களை எதுக்காக அடிச்ச? அண்ணா, ஏன் காலேஜுக்கு வந்து அவனுங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? எனக்கும் அந்த சங்கருக்கும் மத்தியில் இருக்கிற பிரச்சனையில நீ தேவையில்லாம தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சிவா, யூனியன் பிரச்சனையில அப்பாவை கொலை பண்ணப்ப ஆதரவு இல்லாத எனக்கு காளி அண்ணன் தாண்டா ஆதரவு கொடுத்து காப்பாத்தினாரு. அவருக்காக, அவர் மேல இருந்த மரியாதைக்காக தாண்டா இந்த அடிதடி பாதைக்கே நான் வந்தேன். இதெல்லாம் என்னோட போகட்டும் சிவா. நீ எதுக்காகடா இதுக்குள்ள வர்ற? நல்லா படி, புரியுதா? உள்ள போ. அன்னைக்கே நான் உனக்கு சொன்னல இவனுங்க உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டானுங்கன்னு இப்ப அவனுங்களை சாவடி அடிக்கிற செத்தாலும் சாவானுங்களே தவிர நிச்சயமா உன் பக்கம் வந்து சேர மாட்டானுங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அந்த விஜய கிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் எல்லாரையும் தான் பக்கம் மாத்திக்குவான் அதுக்கப்புறமா நீ நான் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பொழுதோட கோழி குகுர வேலை ராஜாதி ராஜா வாராண்டி முன்னன்னு கும்மி அடிக்க வேண்டியதான் ஏற்கனவே அவனுங்க லேபர்ஸ் அவனுங
என் வழியில குறுக்கு வந்தான என் சொந்த அண்ணனையே விட்டு வைக்கல. அப்படி இருக்கையில அந்த விஜய கிருஷ்ணாவை விட்டுருவேனா? அந்த விஜய கிருஷ்ணா எந்த யூனியன்காரங்க முன்னால ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறானோ அதே யூனியன்காரங்க முன்னால என் விஸ்வரூபத்தை நான் அவனுக்கு காமிக்கிறேன். ரவுடிசமும் பாலிடிக்ஸும் ரெண்டு தண்டவாள மாதிரி பக்கத்து பக்கத்துல ஏதாவது ஓடிட்டு இருக்கணும். ஒன்னா சேரக்கூடாது. ஒன்னா சேர்ந்தா ரயில் கவுந்துரும். எல்லா வேலைங்களுக்கும் ஒரு டைமும் அதற்கேத்த மாதிரி ஸ்கெட்சும் இருக்கும். ரமணா என்ன நம்புங்க, நான் யாருன்னு காமிக்கிறேன். அண்ணன் படுற டென்ஷனை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு கீதா. நான் எப்பவும் அவர் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன விரட்டுறதுலே குறியா இருக்காரு அவரு. கிட்டையே சேர்க்க மாட்டேங்கிறார் கீதா. அது இல்ல சிவா, நீ அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிட்டா எங்க அவங்கள மாதிரியே நீயும் ஆயிடுவியோன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்ல கீதா, காளி அண்ணன் செத்து போனதுல இருந்து அண்ணன் மனசுல நிம்மதியே இல்லாம இருக்காரு. எப்பவும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை நான் இப்படி பார்த்ததே இல்லை தெரியுமா. அண்ணா விஜய கிருஷ்ணா நாளைக்கு காலேஜ் பசங்களோட மீட்டிங் வச்சிருக்காராம். இப்போதான் போன் வந்தது. நீ போய் அந்த பாபாவை கூட்டிட்டு வா. என்ன திடீர்னு வர சொல்லிருக்க? ஒன்றும் இல்லை பாபு, உன்னால ஒரு வேலை ஆகணும். எந்த ஏரியாக்காரனை போடணும்? இந்த தடவை செய்ய போறது பெரிய மேட்டர். அந்த விஜய கிருஷ்ணாவை போடணும். என்னது விஜய கிருஷ்ணாவியா? எங்களால முடியாது. அவனால என் நிம்மதிய போச்சுடா. ஏய், அவனை பத்தி தெரியுமா உனக்கு? சிகரெட் கிடையாது, தண்ணி கிடையாது, காலேஜ் டேஸ்ல பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் வேற. வெட்டுப்பட்டா கூட கையில பிடிக்க முடியாத ஸ்பீட்ல ஓடுவான். ட்ரை பண்றா. ட்ரை பண்ணா அவனை போடுறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. எனக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருடா. பிரதர், சொன்னா புரியாது அவனுக்கு. அவனை கொலை பண்றது நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அவன் கையில கத்தி இருந்தா என்ன மாதிரி ஆளுங்களை பத்து பேரை சமாளிக்கிற அளவுக்கு வலுவானவன். அந்த ரிஸ்க நாங்க எடுக்க மாட்டோம். நாளைக்கு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அட்லீஸ்ட் 1000 பேருக்கு மேல வருவாங்க. ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் பாரு. என்னடா என்ன பண்ணலாம்? கத்தில விஷம் தடவி போட்டோம்னு வையே, அவன் ஒரே போடுல சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடுவான். ஒருவேளை மிஸ் ஆயிட்டா நம்ம போயிடுவோம். முதல்ல உங்க அண்ணனை போட்டதுக்கு நீ பணம் கொடுக்கல. முதல்ல அதை கொடு, அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். முதல்ல இந்த வேலையை முடி,
ரெண்டுமே சேர்த்து மொத்தமா வாங்கிக்கலாம். கத்திய தயார் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பணத்தை கட்டி உங்களை இங்க அனுப்பி வச்சது நீங்க படிக்கணுங்கிறதுக்காக, எவனோ ஒருத்தனை தலைவர் ஆக்குறதுக்கோ இல்ல அவன் பின்னாடி சுத்துறதுக்காகவோ இல்ல. நீங்க யூனியன் ஃபார்ம் பண்றதும் எலெக்ஷன் வச்சுக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதும் இதெல்லாம் உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கிறதுக்காக தான். இந்த ஊர்ல ஏதாவது கலவரம் பண்ண வேண்டியது இருந்தாலோ பஸ் எரிக்க வேண்டியது இருந்தாலோ அந்த சங்கரோட ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களை மட்டும் தான். உங்களை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாசமா போறது உங்க வாழ்க்கை தான். நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான், காலேஜ்ல படிச்சிருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன், இந்த மாதிரி எவ்வளவோ செஞ்சிருக்கேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்காக சொல்றேங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த சங்கர் இங்க வந்து ஜாதிங்கிற பேர்லயோ ஏரியாங்கிற பேர்லயோ உள்ளூர்கார வெளியூர்காரன்னு சொல்லி உங்களை பிரிக்க நினைச்சா அதுல ஏமாத்துறாதீங்க. என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா உங்களுக்காகவும் உங்க எதிர்காலத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்.
இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். ஏன் அண்ணனை கொலை பண்ணவங்க தான் உன் அண்ணனையோ கொலை பண்ணிருக்காங்க. அவங்கள தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அவங்க என் கையில மாட்டின உடனே நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாம். இன்னொரு விஷயம், உங்க அண்ணன் உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு பரம எதிரி. அவ செத்து போன உடனே பகையும் செத்து போச்சு. உனக்கு என்கிட்ட எந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னாலோ என்ன கான்டாக்ட் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, நிச்சயம் பண்ணுவேன். கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சங்கர அவனை கொல்றதுக்கு உனக்கு தெம்பு இல்லன்னா வேலைக்கு போயிடு. சிவா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, உள்ள போ. போட்டாதான் நாம சாவமா? நாம போட்டா அவன் சாக மாட்டானா? அவன் சொருகினா மட்டும்தான் கத்தி இறங்குமா? நாம சொருகினா இறங்காதா? சிவா, நீ சின்ன பையன், உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. முடிவெடுத்து இறங்கினதுக்கு அப்புறம் சின்னவன் என்ன பெரியவன் என்ன, அதுக்கு மன தைரியம் மட்டும் இருந்தா போதும். அண்ணன் சாவு இந்த கண்ணால பார்த்தவன். நீ பாத்தியா? அடிப்பட்டவன் கூட பொழைக்கவே மாட்டான். சாவு பயத்துல நீ இப்படியே வீட்டுல கட. நான் அவனை விட மாட்டேன். அண்ணனை கொலை பண்ணவங்களோட மரண ஓலத்துல இந்த தூத்துக்குடிய எழுப்பிட்டு அப்புறம் முன்னால வந்து நிக்கிறேன். நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மச்சான், நம்ம காலேஜ் பசங்க எல்லாம் கூட்டு போய் அவன் வீட்டுக்குள்ள போந்து அவனை அங்கே வெட்டி போறான். அவனை கொல்றதுனால என்னடா நடக்கும்? ஆஃப்டர் ஆல், ஒரு ரவுடி சாவான். ஆனா ரவுடிசம் சாகாது. புத்துல இருக்கிற பாம்ப புத்துலயே சாகடிச்சா பாம்பு மட்டும்தான் சாகும். அதே புத்தை இடிச்சு அந்த பாம்ப வெளியில வர வச்சு ஜனங்களுக்கு மத்தியில அத ஓட விட்டு அதே ஜனங்க கண்ணு முன்னால அந்த பாம்ப துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டா அந்த பாம்பும் சாகும். பாம்பு மேல இருக்கிற பயமும் சாகும். எங்க அண்ணனை கொன்னதுனால அவன் பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன் மனசுல மரண பயத்தை உண்டாக்குற, அந்த பயத்துல அவனை நடுநடுங்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் தான் அவனை கொல்லணும். என்னடா இது?
அவன் சிக்ஸ் பேக்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சிவா. அது பார்க்க மட்டும்தான் பயன்படும், திருப்பி அடிக்க பயன்படாது. டே சிவா, அந்த பார்சல் வந்திருக்கு, உள்ள வச்சிருக்கேன். என்னடா அது நெய் பாட்டில் மாதிரி இருக்கு? ஏண்டா இப்ப என்ன நம்ம ஊர்ல நெய்க்கு பஞ்சமா வந்துருச்சு? பீகார்ல இருந்து நெய் வர வச்சிருக்க. ஓபன் பண்ணி பாரு. பாத்தியா, அப்பவே சொன்னல நெய் தான். உள்ள கைவிட, அப்புறம் புரியும். என்னடா அது? தேவைப்படும்னு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். தேவைப்படுமா? இது நாட்டு துப்பாக்கி, இதுல ஒரு குண்டு தான்டா போட்டு சுட முடியும். இதை வச்சு சுடும் போது ஒருவேளை குறித வச்சு என்ன பண்ணுவோம் மச்சான்? காசு பணத்துக்காக வைக்கிறவன் குறிக்கும், பழி வாங்கணுங்கிற வெறியோட வைக்கிறவன் குறிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா ராஜேஷ். ஃபயரிங் மட்டும்தான், மிஸ் ஃபயரிங் ஆகவே ஆகாது. டே சிவா, உங்க பெரியணி வந்துட்டு இருக்காங்கடா. ஏய், அதை உள்ள கொண்டு போய் வை. உங்க அண்ணனோட சேர்ந்து நானும் போயிட்டு நினைச்சிட்டியா? என்கிட்ட கூட சொல்லாம நீ எதுக்காக வீட்டை விட்டு வந்த? இல்ல அண்ணி, சின்ன அண்ணனோட பயத்துல நியாயம் இருக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு என்னால ப்ராப்ளம் வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதுக்காக அண்ணன் சாவம் மறந்துட்டு சும்மா இருக்கிறதுக்கும் என்னால முடியாது. ஆத்திரப்பட்ட ஆவேசத்துல நீ தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றத கேளு, வீட்டுக்கு வந்துரு சிவா. நான் எப்பவும் ஆவேசத்துல முடிவு எடுக்க மாட்டேன் நீ. அப்படி எடுக்கிறவனா இருந்திருந்தா டைரக்டா நம்ம வீட்டுல இருந்து அந்த சங்கர் வீட்டுக்கு போய் ஒன்னு அவனை கொன்னிருப்பேன், இல்ல நான் அவன் கையால செத்துருப்பேன். அவனை அவ்வளவு சீக்கிரமா சாகடிச்சிட்டா அண்ணன் சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடா. நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டு நானே வந்துருவேன். ஜாக்கிரத சிவா. வா ஜெயகிருஷ்ணா, எப்படி இருக்கு? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாம கொஞ்சம் பர்சனலா பேசணும். சாரி ஜெயகிருஷ்ணா, உங்க அண்ணன் செத்து போனப்போ கோர்ட்டு வேலை இருந்ததால நான் மெட்ராஸ்லயே தங்க வேண்டியதா போச்சு. அதனால தான் இறுதி சடங்குக்கு வர முடியல. அப்ப இப்ப எதுக்கு வந்தீங்க? இந்த பக்கம் உனக்கும் அந்த பக்கம் சங்கருக்கும் உங்க ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப வேண்டியவங்கிறதுனால உன் மேல எனக்குள்ள அக்கறையில உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். என்ன விஷயம்? விஷயம்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, அதெல்லாம் எதுக்கு? டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். உன் தம்பி சுபகிருஷ்ணா சங்கரை எதிர்த்து ரவுடியாக நினைக்கிறான் போல இருக்கு. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி சங்கர் ஒன்னும் சிட்டியில சாதாரணமான ஆள் கிடையாது கிருஷ்ணா. நிறைய பெரிய தலைங்க அவன் பின்னாடி இருக்காங்க. இங்க பாரு ஜெயகிருஷ்ணா, உங்க அண்ணன் போனதுக்கப்புறம் சங்கருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை முடிஞ்சு போன மாதிரி தான். மறுபடியும் இந்த டைமில் ஸ்கெட்சு கவுண்டர்னு பைத்தியகாரத்தனமாக பிளான் பண்ணி சங்கர் வெறுப்பு தீசிவா கிட்ட உயிருக்கு ஆபத்தை தெரிக்காதுன்னு சொல்லி வை. இப்போ இந்த ஃபேமிலிக்கு நீ தான் பெரியவன், அவனுக்கு புத்திமதி சொல்லி வை. இது பாதுகாப்பு இல்லாத ஒரு சிவா நம்மளை விட்டு போனாலும் போயிடுவான். அவன் நல்லா படித்த புள்ள, அவனுக்கு இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு அமைதியாக இருக்க சொல்லு. சங்கர் சிவாவை ஒன்றும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். சிவாவை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. நீ சொல்ல சொன்ன மாதிரி அந்த ஜெயகிருஷ்ணா கிட்ட வான் பண்ண சங்கர் நடுநடுங்கி போயிட்டான். இனி லைஃப்ல மறுபடியும் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்.
உங்களுக்கு தெரியுமா லாயர் சார், என்னை விட தெம்பும் தைரியமும் 10 மடங்கு அதிகமானவன் அந்த விஜயகிருஷ்ணா. அவனை நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு என் மேல வெக்கமா இருக்கும். நாம ஏன் அவனை மாதிரி பிறக்கலன்னு தினமும் ராத்திரி அவன் என் கனவுல வருவான். அவ அப்படி எப்போ வந்தாலும் நடுநடுங்கி போயிடுவேன். அப்படிப்பட்டவன் நீ எப்போட்டு தள்ளவனா, அவன் சின்ன தம்பி சிவகிருஷ்ணாவெல்லாம் எனக்கு ஒரு கணக்கா. என்ன சொல்றீங்க லாயர் சார்? எங்க போயிட்டு வரக்கா? அந்த சிவாவை பார்த்துட்டு வரியா? ஆமா, அதுக்கு என்னப்போ? இந்த மாதிரி நீ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சுத்திட்டு இருந்தனா, நமக்கும் அந்த சிவாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த சங்கர் உன் புருஷனை கொன்ன மாதிரி என்னோட புருஷனையும் கொன்னுடுவான். அப்போ நான் கூட ஒன்ன மாதிரியே. பைத்தியக்காரத்தனமா பேசுறேன், சாரி அண்ணி. இவ பைத்தியக்காரி, அந்த சிவா பண்ற காரியத்துல எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் அப்படி பேசுறா. அண்ணி, இனிமே நீங்க சிவாவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க அண்ணி. அவன் நீ நினைக்கிற மாதிரி கையால் ஆகாதவன் கிடையாது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். முடிஞ்சா சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஒரு அண்ணனா நடந்துக்க பாரு. இப்ப அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஆபத்து. வாய மூடு. அவன் உன்ன மாதிரி இடையில வந்தவன் இல்லடி என் தம்பி. அவன் எங்க இருக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணாத. முதல்ல நீ எங்க இருக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. சிவா, அன்னைக்கு நீ ஏன் அப்படி பேசணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் மறந்துடலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ தனியாக இருக்கிறது பிரச்சனை. அண்ணா, நான் இங்கே இருந்தால் என் ஒருத்தனுக்கு தான் டேஞ்சர். நான் அங்கே வந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் டேஞ்சர். அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆபத்து ஒன்றும் நம்ம குடும்பத்துக்கு புதுசு இல்லைடா. விஜயனை என்னைக்கு கையில் கத்தி எடுத்தாரோ அன்னைக்கு அது நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆயிடுச்சு. அண்ணன் மேலே உனக்கு உண்மையிலே மரியாதை இருந்தா உடனே என் கூடவா. அண்ணனை கொன்னவனை கொலை பண்ணணுங்கிற வெறி எனக்கு மட்டும் இல்லையா என்ன? அவங்க உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் அப்படி சொன்னேன். பயத்தில் அப்படி சொல்லலை. நீ எந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அண்ணன் ஆசைப்பட்டாரோ நீ அந்த மாதிரியே மாறிட்ட. சிவா, நீ என்ன செய்யணும்னு ஆசை புரியாத செய். உனக்கு பின்னால நாங்க அத்தனை பேர் இருக்கோம். செத்து போனாலும் உயிரோடு இருந்தாலும் சேர்ந்தே இருப்போம். இப்ப வா தம்பி. என்ன செய்யணும்னாலும் இந்த வீட்டிலே இருந்து செய். சிவா, சரி அண்ணி. என்ன சங்கர், கோயிலுக்கா? ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க வா சொல்றேன். இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைப்பா. நீங்க அங்கே இருங்க. சிட்டி கமிஷனருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, சரியான நேரம் பார்த்து உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவான். ஆ, சொல்லணும்னு வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா. நாளை இன்னைக்கு மந்திரி பார்ட்டி மீட்டிங்காக நம்ம ஊருக்கே வராரு. நீ நமக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய பேரணியா அந்த மீட்டிங்க்கு வந்தேன்னு வச்சுக்க, மந்திரி ஷேக் ஆகி போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் மேலிடத்துக்கு போய் உன்னை பத்தியும் உன் ஆதரவு கட்சிக்கு தேவைன்னு பெருமையா பேசிப்பேன். அரை
போயிட்டு இருக்கேன். சிவா ஜாக்கிரத, மிஸ் ஆகக்கூடாது. வணக்கம் அமைச்சரையா, ரமண சார் அனுப்பி வச்சவங்களை பார்த்துட்டு வர சொல்லி இதுக்காக தான் வந்தேன். சூப்பர்யா, ரொம்ப சூப்பராக இருக்கு. ரமண சொன்னார் ஃபாலோயிங் கூட செமத்தியாக தான் இருக்கு. ஒரு தடவை நம்ம கட்சி ஹெட் ஆஃபீஸில் வந்து பாரு, உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணலாம். நான் இப்போ மீட்டிங்கில் இருக்கேன், நீ கிளம்புனா நான் என் வேலையை பார்ப்பேன். கிளம்பு. இப்ப வரைக்கும் எந்த ஊரு ஜனங்களை அவன் பயமுறுத்தி பொழைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே ஊரு ஜனங்க முன்னால அவனுக்கு மரண பயத்தை உருவாக்கி போடப்பட்டிருக்க. இந்த அட்டாக்கோட அவனுக்கு சாவு பயம் உண்டாயிருக்கும். இந்த ஊர்ல அவன் ரத்தத்தை கண்ணில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆம்பளை இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி நம்ம ஊர்ல அவனுக்கு எவன் உட்காரலாமா? உட்காருங்க. என் பேரு சங்கர்லிங்கம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உன்னை பார்த்துட்டு போலணும் தான் தம்பி. என்ன எதுக்காக நீங்க பார்க்கணும்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தம்பி. தனியா தான் இருக்கேன், பேசு. பாரு தம்பி, நம்ம ஊருக்கு சரியா உன் வயசு இருக்கும்போது, உன் வயசுல நான் இருக்கும்போது தேசம் விட்டு தேசம் போய் ரோடு கூட்டி கார் தொடச்சி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாதிச்சு திரும்பி வந்து இந்த ஊர்லயே தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியோட மட்டும் இல்ல, நம்ம ஊர் மேல எனக்கு இருக்கிற இனம் புரியாத பாசத்தால மட்டும்தான். ஆனா நம்ம ஊர் அந்த சங்கரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்க முடியல. சின்ன பையனா இருந்தாலும் ஒத்தையாவே அவனை எதிர்க்கிறன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே உனக்கு உதவலாமேனு வந்திருக்கேன் தம்பி. கேளு தம்பி, அந்த சங்கரை தூக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தம்பி. என்கிட்ட இருக்கிற ஆள் பலம், அதிகார பலம், பண பலம் எல்லாம் அடுத்த நிமிஷம் நீ கேட்ட உடனே உன் முன்னால இருக்கும் தம்பி. அந்த சங்கரை தூக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஊரு நம்ம கைக்கு வந்துடும். என்னது? அந்த சங்கரை தூக்கிட்டோம்னா நம்ம ஊரு நமக்கு சொந்தமாயிடும் தம்பி. சங்கருக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை என் பர்சனல் பிரச்சனை. அந்த சங்கரை பழிவாங்க என் மனபலத்தை மட்டும் நம்பி இருக்கேன்.
உன்ன மாதிரி ஆளுங்களோட பண பலத்தை நம்பி இல்ல. ஒரு சிங்கம் ஒரு கழுத புலிய வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறப்ப தேவையில்லாம அதுக்கு நடுவுல உன்ன மாதிரி முயலுங்க வந்ததுன்னா சிங்கத்தோட பஞ்சில செதறி பீஸ் பீஸா போயிடுவேன். அது என்னன்னா தம்பி, நீ யாரு, எப்படிப்பட்டவன், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். சிவா, இந்த ஊர்ல என்ன மாதிரி பெரிய ஆளுங்களை பகைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி சின்ன பசங்களால ஒன்னும் புடுங்க முடியாது. இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசின உன்னை வயசுல பெரியவன் கூட பார்க்க மாட்டேன், இங்கேயே சாவச்சு போடா. அண்ணா, அவன் வேற யாரா? ஜெயகிருஷ்ணா தம்பி, சிவகிருஷ்ணா. என்ன சுட்டது அவன் தான் தெரிஞ்ச பின்னாலும் எதுக்குடா அவனை சும்மா விட்டு வந்தீங்க? எதுக்குடா அவனை போட தள்ளல? போடலாம் தான் முயற்சி பண்ணா, ஆனா அவனை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய கும்பல் இருந்துகிட்டே இருந்ததுண்ணா. அவன் இடத்துக்கு போய் அந்த கும்பலை மீறி எங்களால அவனை போட முடியலண்ணா. அவன் இடத்துக்கு உங்களால போக முடியலண்ணா, நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு அவனை வர வைக்கலாமே. உண்மைதான லாயரே? கீதா, இதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் தனியா சந்திக்கிறது முடியாது. அந்த சங்கரோட ஆளுங்க என்ன போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. நீயும் என் கூட இருந்தா உனக்கும் டேஞ்சர். நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது, ஃப்ரீயா விடு. கீதா, உங்க ரவுடி பசங்க மனசாட்சி இல்லாத மிருகங்க. பாரு சிவா, எங்க அப்பா போலீஸ் ஆபீசர். அவர் டிரான்ஸ்பர் ஆகுற ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய ரவுடிஸையும் கிரிமினல்ஸையும் பார்த்து பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அந்த மாதிரி கேடி பசங்க கதையெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்த முடியாது. நான் பயப்பட மாட்டேன். ஆமாம், அடுத்து யாருக்கு ஸ்பாட் வச்சுருக்கேன்? ஸ்பாட்டா? உனக்கு எதுக்கு? கட்டிக்கு போறவனோட ஹீரோ இசத்தை பார்த்து ரசிக்கதான். ஏய், சொன்னா புரியாதா உனக்கு? ஹலோ, என்னது? ஏய் ராஜேஷ், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, பாப்பலாம். ஆபரேஷன் தெரியும். Oh!
பரசுராம், இதுக்கு மேல அவனை சாதாரணமா விடக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து அவன் ஆளுங்க எவன் கண்ணில் பட்டாலும் அவனுங்க ஒவ்வொருத்தன் உடம்புல இருந்தும் தலை தெரிச்சு போயிடும். எத்தனை பேரை கொலை பண்ணோங்கிறதில்ல, எவ்வளவு பயங்கரமா கொலை பண்ணோங்கிறத அவனுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த அடியோட நம்மள நினைச்சு பாக்குற எவனோ இனிமே கையில கத்தி எடுக்கவே பயப்படணும். அவ்வளவு பயங்கரமா ஞாபகம் வச்சுக்கடா, சீக்கிரமே உன் உயிரை எடுப்பேன். கீதா, டாடி, உனக்கு என்ன பைத்தியமா இல்ல சொன்னா புரியாதா? அந்த சிவா கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? என்னைக்கோ ஒரு நாள் என்ன மாதிரி ஆபீசர் கையால என்கவுண்டர் ஆக வேண்டியவன் அவன் கூட லவ் நடி வேண்டியிருக்கு உனக்கு? பொழுது விடிஞ்ச ஒவ்வொரு நாளும் அவனை போட்டு தள்ளுறதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கூட சுத்தலை நடி வேண்டியிருக்கு. என்னடி முறைச்சு பாக்குற?
நாளைக்கு காலையில உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு சென்னையில இருக்கிற உன் சித்தி வீட்டுக்கு நீ போற, இல்ல உன் காலை உடைச்சிருவேன். கீதா, ஒரு போலீஸா இருந்து உங்களோட லவ்வன் ஆப்போசிட் பண்ணா அது சட்ட விரோதம், அதே ஒரு தகப்பனா இருந்து செஞ்சா அது சட்ட சம்பந்தம். சரிப்பா, சொல்லிட்டோம்ல, ஏதாவது பண்ணு. இத பாரு ரமணா, இனிமே இந்த மாதிரி கோல பசங்களை எல்லாம் எங்கிட்ட அனுப்பி வைக்காத, போன வை முதல்ல. அந்த பயலுக்கு 25 வயசு கூட இருக்காது, உன்னை துப்பாக்கியால சுட்டு பப்ளிக் முன்னாடி ஒரு நாயை விட கேவலமா அவமானப்படுத்திட்டான். இத பார்த்த அந்த மினிஸ்டர், இவன் இவனையே காப்பாத்திக்க முடியல, இவன் எங்க கட்சியை காப்பாத்த போறான்னு ஹைகமாண்டுக்கு போய் பெருசா ஊத்தப்பம் போட்டான். ஏய், போதும், நீ உள்ள போ. அவனை நான் சின்ன பையன் சாதாரணமா எடை போட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு ரவுடி இனிமே உருவாக முடியாதுங்கிற அளவுக்கு ஊரே நடுங்கிற மாதிரி தினசரி ஒருத்தனை போட்டு தள்ளுறான். ஒடிப்பாயலா இருந்தாலும் தைரியத்துல உண்மையிலேயே அவன் ஹீரோ தாயா. இங்க பாரு சங்கர், உடனே இதுக்கு நீ ஆக்ஷன் எடுக்கலனா உன்ன அவன் தூக்குனாலும் தூக்கிடுவான். ஜாக்கிரத. நான் ஒண்ணு பைத்தியக்கார இல்ல, புரியுதா? அவ எப்போ வெளியே வருவான், எத்தனை பேரோட வெளியே வருவான், யார தூக்குவான், எந்த சென்டர்ல ஸ்கெச் போடுவான், இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவ சாதாரணமான ஆள் இல்ல சார், அவ பின்னாடி ஆளுங்க நிறைய பேரை வச்சிருக்கேன், ஆனா அவங்களால ஒன்னும் புடுங்க முடியல சார். எனக்கு அவ மூமெண்ட் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போதும், அவனை நிக்க வச்சு வகந்து ரெண்டு துண்டா வெட்டி அள்ளிக்கிட்டு போய் கடல்ல போட்டுருவ. சார், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம்னு சார். என்ன விஷயம் சார்? உங்க மேல நம்ம ராயபுரம் ஸ்டேஷன்ல கேஸ் புக் ஆயிருக்கு. கேஸா? ஏன் மேலையா? யாரு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க? உங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க சார். என் பொண்ணு என் மேலேயே கேஸ் கொடுத்துருக்காளா? அசால்ட் 506 அண்ட் 509 செக்ஷன் படி நீங்கள் அவங்கள அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேரக்கூடாதுன்னும், அவங்க மேஜருன்னும், அவங்க பர்த்டேக்கு தடையாக இருக்கீங்கன்னும், அவங்கள நீங்கள் வெளியூருக்கு அனுப்ப முயற்சி பண்ணுறீங்கன்னும், காலை உடச்சிரும்னு மிரட்டுறீங்கன்னும் கேஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். உங்கள் பொண்ணு எஃப்ஐஆர் போட்டுட்டியா? இன்னும் போடல சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கீதா, என்ன இது கலட்டா? நான் எந்த கலட்டாவும் பண்ணல, கம்ப்ளைன்ட் பண்ண வந்தேன். அந்த ரவுடி கூட சுத்தாதன்னு சொன்னா ஏன் மேலே கேஸ் கொடுப்பே? நீ பைத்தியமா பிடிச்சிருக்கே. எனக்கு பிடிச்சவரை நான் லவ் பண்றது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சா நான் பைத்தியம் தான். ஐயோ, அந்த சிவா ஒரு ரவுடின்னு சொன்னா உன் மண்டையில ஏறலையா? நீங்க சிவாவை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு தேவையில்லை, அவன் என்ன பண்றாங்கறதும் எனக்கு தேவையில்லை. இந்த ஊர்ல இருக்கிறவங்களோ இல்ல நீங்களோ சிவாவை பத்தி என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னால நீயே கேஸ வாபஸ் வாங்கிட்டு என் கூட வீட்டுக்கு வா. டாடி, என்னென்ன கிரிமினல் நினைச்சீங்களா? நீங்க இஷ்டப்படும் போது என் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, மனசுக்கு பிடிச்சவனை லவ் பண்றதும் லவ் பண்றவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதும் இந்த நாடு எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை. உங்க விருப்பப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சிவா எங்க இருக்கானோ நானும் அங்கதான் இருப்பேன். டாடி, இன்னாங்க உங்க வீட்டு சாவி. அந்த பாபு மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ. அக்கா, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு உங்களோட இந்த வீட்டில் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கீதா, நீ இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். சின்ன மாமா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு சம்மதம். உங்க ரவுடி சார் சம்மதிச்சாலும் சரி,
சம்மதிக்காம போனாலும் சரி, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், இங்க தான் இருக்க போறேன்கா. என்ன அப்படி பாக்குற? புதுசா வந்திருக்கிற சினிமாக்கு டிக்கெட் எடுக்க சொல்லி உன்னை தொந்தரவு பண்ணுவேன்னு பயப்படுறியா? உன் மேல சத்தியம், உன்கிட்ட நிச்சயமா கேட்க மாட்டேன். நீதானடா
அதெல்லாம் சரிண்ணா, இவ்வளோ பெரிய ஆளா எப்படி நான் வளர்ந்தேன்? விஜய் கிருஷ்ணாவை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் என் ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சுடா. விஜய் கிருஷ்ணாவை போட்டு தள்ளது நீ தானா? கொஞ்சம் பொறுக்கடா, அவன் கேள்விதான் பட்டிருக்கான், இன்னும் பார்க்கலாம். கூல் டவுன், கூல் டவுன். டே கேரி பேக். விஜய் கிருஷ்ணா இல்லடா, இனி இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய தலை விழுந்தாலும் அதுக்கு பின்னால என்னோட ஸ்கெட்ச் இருக்கும்டா. அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் வாடா, சங்கர் கூப்பிட்டு வர சொன்னாரு, வா. இந்த சங்கர் இல்லடா, அந்த சங்கர் பட எந்திரனாவே இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து ஸ்கெட்ச் வாங்கிட்டு போனோம். நான் வரமா? மரியாதையா வர போறியா இல்லையா? வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. உங்க மனசுல நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஸ்கெட்ச் வேணும்னா நீங்க என் வீட்டுக்கு தான்டா வரணும். அங்க வந்து என்கிட்ட கெஞ்சனும் கதறனும் தேவைப்பட்டா என் காலை கூட பிடிக்க வேண்டி இருக்கும். அதை விட்டுட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்துருவீங்களாடா நீங்க? டேய் கோபி, ஸ்கெட்ச் கோபி, ஸ்கெட்ச் போட்டான்னா மூளை செதறிடும். என்ன தைரியத்துலடா நீங்க என்ன டச் பண்ணீங்க? என் கெபாசிட்டி தெரியுமா? அந்த காளியோட மாடருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததுனால தான், அந்த விஜய் கிருஷ்ணாவோட மாடருக்கு பக்கத்துல இருந்து ஸ்கெட்ச் போட்டதும் நான் தான். இன்னும் நம்ம தூத்துக்குடியில அந்த சிவகிருஷ்ணா பண்ற மாடருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதும் நான் தான், அதை எக்ஸிக்யூட் பண்றதும் நான் தான்டா. யூஸ் பண்ணீங்கடா என் டேலண்ட, யூஸ் பண்ணீங்க. என்ன மாதிரி புத்திசாலி பிறந்தது, இந்த மண்ணு என்னைக்கோ செஞ்ச புண்ணியம்டா. என்ன எக்ஸைட் பண்ணுங்க, இன்ஸ்பைர் பண்ணுங்க. வேணும்னா என்கிட்ட ஸ்கெட்ச் வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களா? சொல்ல மாட்டேன், துப்பாக்கிய பாக்காத. போடுறேன், போடுறேன். இது போர்ட் ரோடு, சிவகிருஷ்ணாவுடைய ஆளுங்க ஒருத்தனை துரத்திக்கிட்டு வராங்க. அவன் ஓடுறான், இவங்க துரத்துறாங்க. கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்து நின்னான், அப்பதான் ஒரு திருப்பம். எதிர்பாரா விதமா இன்னொரு பக்கத்துல இருந்து கும்பல் வந்து அவனை ஒரே படம் போட்டாங்க. அவன் அங்க இருந்து தப்பிச்சு வந்தான். அந்த ரெண்டு கும்பல் சேர்ந்து அவனை விரட்டிட்டு போனாங்க. எல்லா பக்கமும் அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. அவன் ஓட முடியாம தடுக்கி விழுந்தான். அந்த நேரம் பார்த்து சிவகிருஷ்ணா சக்கார் சக்கார்னு என்ட்ரி கொடுத்தான். பறந்து வந்த ஆயுதத்தை வாங்கி அனுமதிக்கல, துடிதுடிச்சு பாவம் அந்த ஸ்பாட்லயே அவன் செத்து போயிட்டான். எப்படி இருக்கு என் ஸ்கெட்ச்? அண்ணா, நம்ம முத்துப்பாண்டிய சிவகிருஷ்ணாளுங்க மேம்பலத்துக்கிட்ட போட்டு தள்ளிட்டானுங்கண்ணா. சொன்னது நடந்துருச்சே. ஐயோயோ, கோபி சார், உங்க பெருமையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, சந்தோஷம். ஆனா இப்போதான் நேர்ல பாக்குறேன், நீங்க ரொம்ப திறமைசாலி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க உள்ள போலாம். உள்ள வேண்டாம் சார், இங்கேயே எல்லாரும் முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாமே. ஸ்கெட்ச் எப்பவும் உள்ள போய் தான் டிஸ்கஸ் பண்ணணும், புரியுதா? பயப்படாதீங்க. இல்ல, தெரியுமா, அந்த சிவா பையன் கமிஷனர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா? அந்த கல்யாணத்தை பத்தி நமக்கு தேவையில்லடா, முதல்ல நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஏதாவது செய்யணும்னா அவன் கிடைக்கணும்லடா. சங்கரோட பசங்களை போட்டு தள்ளதுக்கு அப்புறமா அவன் பவர் பயங்கரமா பெருசாயிடுச்சுறான். எப்பவும் அவன் பக்கத்துல ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அவன் தனியா மாற்ற சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கணும். தேவையில்லை, உங்களை தேடி நானே வந்துட்டேன். ஒத்த ஆளா? சாதாரணமா உங்களை மாதிரி பாவிங்களை வலி தெரியாம கொல்லக்கூடாது.
துடிக்க துடிக்க கொல்ல போறேன். மாட்டம் அவனை ஒன்ன வெட்டி போட்டு வேண்டாம். எங்கடா இருக்க? எதுக்குடா எதுக்குடா இந்த ஆவேசம்? அரசியலுக்கு இந்த ஆவேசம் ஒத்து வராதுன்னு எத்தனை தடவைடா சொல்றது? உன்னை எல்லாம் போய் நம்பி இந்த அரசியல்ல குதிச்சான் பாரு. என்ன என்ன செருப்பால் அடிச்சுக்கிறேன்டா. நீ என்னடா மனுஷனா இல்ல மிருகமா? இதோ பாரு சிவா. கீதா அவங்க அப்பா மேல கோவப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும். ஒரு கல்யாணத்துல எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம். அப்பதான் அதுல ஒரு அழகும் அர்த்தமும் இருக்கும். கமிஷனரோட சம்மதம் வாங்க நான் ட்ரை பண்றேன். அது நடக்கும் நம்புறியா? அவருக்கும் நமக்கும் எந்த விதமான பகையும் இல்லை. நம்மளை அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. பேசி அவருக்கு புரிய வைப்போம். தேங்க்ஸ் அண்ணா. நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ்? வயசுல சின்னவனா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்க. இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சிவா தள்ளிப்போ. அண்ணா
வினோதினி நந்தினுதே கிரி மரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி செஸ்துனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி போரி குடும்பினி போரி குருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி அம்யகபர்த்தினி சைலசுதே. இந்த சிவகிருஷ்ணா ஒன்று வானத்திலிருந்து குதிச்சு வந்த ஒரு மகாசக்தி கிடையாது. நம்மள மாதிரியே நமக்கு மத்தியில் நம்ம கூடவே நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். எந்த அமைப்பாவது தப்பான வழியில் போகும்போது, இல்லை கொஞ்சம் பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த அமைப்பை தப்பான பாதையில் போக வைக்கும்போது, அந்த பாதை மாறி போனவங்கள்லாம் தங்களை தானே சரி பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கின அந்த மகாசக்திகளில் ஒரு சக்தி தான் இந்த சிவகிருஷ்ணா. இந்த மகாசக்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு, நீங்கள் மனசை வச்சு இவனை மனுஷன்னு ஒத்துக்கிட்டா இவன் மனுஷன்தான். இல்லை நீங்கள் இவனை ரவுடின்னு சொன்னீங்கன்னா இவன் ரவுடி தான்.